நேயர்களே, சாதாரணமான மாதம், எவ்வளவு வேலை செஞ்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து சாதாரணமான முடிவு தான் கிடைக்குது. நீங்க எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும் அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இது வந்து நார்மலாவே நம்ம சூரிய பகவானை நாயகர், இந்த ராசிக்கு நாயகர் யார்? சூரிய பகவான். இப்போ வர்றது அக்னி நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரத்திலேயே அவர் இருப்பார். இப்போ இது மாதிரி நம்மளுக்கு வரும் பொழுது இங்க என்ன நடக்குது இந்த மாதம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சாதாரணமா போவோம், ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்களால் நம்மளுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். ஆனா சூரிய பகவான் இந்த வருடத்தினுடைய மந்திரி, சூரிய பகவான் இந்த வருடத்தினுடைய மந்திரி, ராஜா யாரு? சனீஸ்வர பகவான். அப்போ நீங்க தொழில் ஸ்தாபனங்கள் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா தொழிலாளர்கள் கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசணும் இந்த மாசம். நார்மலாவே இந்த சிம்ம லக்னக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க, மேஷ லக்னக்காரங்க மேஷ ராசிக்காரங்க, தனுர் லக்னக்காரங்க தனுர் ராசிக்கார, கொஞ்சம் சூடான ஆளுங்க. அப்படி இந்த சூட்டு சில நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கிரக நிலவரங்கள் இருக்கும் பொழுது காண்பிக்காமல் இருப்பது நமக்கு நல்லது. செலவுகள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கேது பகவானுடன் சேர்ந்திருக்கிறார். உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. அது மாத்திரமல்ல, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நீங்க இந்த சிம்ம லக்னக்காரங்கள் சிம்ம ராசிக்காரங்கள் சிம்ம லக்னக்காரங்கள் சூரியன் வந்து டிசிப்ளினா தான் இருப்பாங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய வரும் இந்த மாதம். அதை எதிர்பார்ப்பாங்க உங்களுடைய மேலதிகாரிகள், எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க, சக ஊழியர்களிடத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் கிட்ட சண்டை போடாதீங்க. தேவையில்லாத மனக்கசப்புகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே அந்யோன்யமா தான் இருக்கும். சில நேரங்களில் நமக்கு குழந்தைகள்னால் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வராம இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம்? சிவன் வழிபாடு. சிவனுக்கு வழிபாடு செஞ்சாலே நார்மலா நீங்க அப்படியே முன்னாடி வந்துடுவீங்க. அர்த்தநாரீஸ்வரர், சிவசக்தி சுரூபமான அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யலாம், வாழ்க்கையில ஈஸியா முன்னாடி வந்துடலாம். ஏன்னா நம்ம குரு வக்ரம் பெற்றிருக்கிறார், குழந்தைகள் கொஞ்சம் அப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசுவாங்க. அந்த ஏட்டிக்கு போட்டியா பேசுறது நம்ம சீரியஸ் ஆக்கிட்டோம்னா டென்ஷனா இருப்பீங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து வீட்டுல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகலாம். முடிஞ்சா நீங்க உங்கள் ஆபீஸ்லயோ உங்க உங்க தெருவுல உங்க வீட்டுக்கு முன்னாடியோ ஒரு பானையில கொஞ்சம் தண்ணி வைங்க குடிக்கிறதுக்கு. மேல உங்க வீட்டுல மாடி இருந்தால் ஒரு சின்ன ஒரு செட்டி வாங்கிக்கிட்டோ, ஒரு களிமண் செட்டி ஏதாவது வாங்கிக்கிட்டோ, இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ மேலே கொஞ்சம் இந்த பறவைகளுக்கு தண்ணி வைங்க. ஏன்னா வெயில் காலம், எங்களுக்கே தண்ணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. மடுத்தவங்களுக்கு நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் இது போல் நாம் செய்கிற ஒரு ஒரு ரெண்டு ஒரு சொம்பு தண்ணி அந்த காக்கா குருவிக்கு வைக்கும் பொழுது வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருக்கும். அதே போல் வீட்டுக்கு வெளியில் வைக்கும் பொழுது கொஞ்சம் மெயின் ரோடாக இருந்தோ இல்லட்டு உங்கள் கடையிலையோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ கொஞ்சம் வெளியில் தண்ணி வைக்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். மனக்கசப்புகளை தவிர்க்க வேண்டும். அடுத்தவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. உங்களுடைய சாப்பாடு விஷயத்துல கவனம் தேவைப்படும். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. வந்தா மோர்
மோரில் ரெண்டு வெந்தயம் போட்டு குடிச்சிங்கன்னா கூட வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆகும்.